NPS Tamil Channel ஆதரவளித்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். கோயத்தில் பகுதி நேர ஊரடங்கு நீக்கம் ஈத் முத நாளிலிருந்து அமலுக்கு வருகிறது. கோயத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஈத் முத நாளிலிருந்து பகுதி நேர ஊரடங்கு தடை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி ஷேக் அல் சபா காலித் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஈத் முத நாளிலிருந்து பகுதி நேர ஊரடங்கு தடையை நீக்கும் அமைச்சரவை முடிவை இன்று முடிவு செய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயத்தில் பிரதம மந்திரி ஷேக் சபா காலித் அல் சபா அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகள். கோத் ஈத் அல் பிதர் முதல் நாளில் இருந்து கடந்த 2 மாதங்களாக அமலில் இருக்கும் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படுகிறது. திரையரங்குகளை மீண்டும் திறக்க அனுமதி. சீஷா கடைகளை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டு இருக்கும். ரெஸ்டாரண்ட்களில் உணவு டெலிவரிக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. கோயத்திற்கான இந்திய தூதர் கோயத் ஏர்லைன்ஸின் தலைவருடன் சந்திப்பு. கோயத்திற்கு இந்திய தூதர் மேதக சிபிஐ ஜார்ஜ் அவர்களின் கோயத் ஏர்வேஸ் கார்பரேஷன் தலைவர் திரு அலி எம் அல் துலான் அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள், சிவில் விமானத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துதல், புலம்பெயர் தொடர்பான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. கோவிட் 19 எதிரான போராட்ட உதவி மற்றும் கோவிட் 19 பிரச்சனைகளை குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது. கோயத்தில் இருந்து ஏப்ரல் 5 இந்தியாவிற்கு ஆக்சிஜன் மற்றும் மருத்துவ நிவாரணம் ஏற்றி சென்ற INS கொல்கத்தா இந்தியாவில் உள்ள மங்களூரை சென்றடைந்துள்ளது. கோயத் அரசு வழங்கிய ISO கிரையோஜெனிக் திரவ மருத்துவ ஆக்சிஜன், 40 டன் மெட்ரிக் டன், 200 டன் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் கோயத்தில் உள்ள இந்திய மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட 4 ஆக்சிஜன் செறிவூட்டுகள் இந்த கப்பலின் மூலம் இந்தியாவுக்கு சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல பல தகவலை தெரிந்து கொள்ள NPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.